மாமன்னர் மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரவணக்க நாள் என்று சமாஜ்வாதி கட்சியின் சார்பாகவும் யாதவ குல நாயக்கர்கள் சார்பாகவும் பர்கூர் ஒன்றியம் ஜிட்டியானூர் கிராமத்தில் கொண்டாடப்பட்டது. மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாயக்கர் குலம் மன்னர் கம்பளத்து நாயக்கர் கம்பளத்து நாயக்கர்களும் யாதவ குலம்தான். யாதவ குலத்தில் பிறந்த கம்பளத்து நாயக்கர்கள் அனைவரும் தனியாக இருப்பதும் அனைவரும் அறிந்தது ஒன்றே. கம்பளத்தர்கள் அனைவரும் கொல்ல குலத்தோர் கொல்லவார் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்த கொல்லவார்கள் யாதவ குலத்தில் பிறந்தவர்கள். கிட்டத்தட்ட 10 மாநிலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல மொழி பேசுகின்றனர். தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி போன்ற பல்வேறு மொழிகளை பேசிக்கொண்டு நம் பல மாவட்டங்களிலும் பல மாநிலங்களிலும் அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாதவ குலத்தில் மிகவும் அடர்த்தியாக இந்தியா முழுவதும் பாரத தேசம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கொல்லவார் குலத்தில் பிறந்த மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு தூக்கு கயிற்றை முத்தமிட்டு தன் உயிரை நீத்தவர். அதன்போல் கொல்ல குலத்தோர் அனைவரும் கொல்லவார்கள் அனைவரும் யாதவ குலம்தான். அதற்கான ஆதாரங்களும் சான்றுகளும் அனைத்தும் எங்களிடத்தில் உள்ளது. கம்பளத்தார்கள் அனைவரும் யாதவ குலம்தான் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் எங்களிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் குறிப்பிட்டு தென் மாவட்டங்களில் மட்டும் கம்பளத்தார்கள் வேற்று இனமாக உள்ளனர். அதே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சென்னை இப்படிப்பட்ட வட மாநிலங்களில் தமிழகத்தில் அனைத்து கொல்லவர்களும் யாதவர்களாகவே உள்ளனர். அதேபோல் தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகம் கேரளா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் பீகார் ஒரிசா போன்ற தெலுங்கானா ஆந்திரா போன்ற பல்வேறு மாநிலங்களில் கொல்லவர்கள் யாதவர்களாகவே உள்ளனர். கம்பளத்தார்கள் யாதவர்கள்தான். யாதவ குலத்திற்காக என்றும் நிற்போம். யாதவ குலம் புகழை ஓங்க செய்வோம். கண்ணனின் ஆசீர்வாதத்தால் எங்கள் குலத்தை வளர்க்க நாங்கள் செயல்படுவோம். நன்றி.